இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒசூரில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிளமங்கலம் என்ற கிராமத்தில் நாம இருக்கும் அரவிந்த் நகர் அரவிந்த் கோஷாலாவில் தான் நாம் இருக்கோம் அரவிந்த் கோஷாலா வந்து ஒரு மிகப்பெரிய பணிகளை வந்து ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டு மாடுகள் வளர்ப்பு நாட்டு மாடுகள் பாதுகாப்பில் சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாடுகளை வந்து தென்னிந்தியா முழுவதுமே விற்பனை செஞ்சிருக்கிறாங்க நேரடியாக வட இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து தமிழக நாட்டு மாடுகள் பாதுகாப்புலேயும் ஒரு சிறந்த உதாரணமாக முன்னுதாரணமாக விளங்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதல்வர்களான எடியூரப்பா குமாரசாமிகளை கூட இவர்கள் வந்து மாடுகள் வழங்கியிருக்காங்க முக்கியமாக திரைத்துறையினர் பலருக்கும் இவர்கள் வந்து மாடுகளை வந்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த வழிகாட்டுதல் நெறிமுறை நடைமுறைகளும் பின்பற்றுறாங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஐம்பது நிமிடங்களுக்கு மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தகவல்கள் பொதிந்த வீடியோவா இருக்கு நீங்க ஒரு பால் பண்ணையில் வெற்றிகரமான ஆட்களாக மாறணும் அப்படின்னாக்க ஒரு பால் பண்ணையை வெற்றிகரமாக நீங்க நடத்தணும்னாக்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் தவறாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு பதில்களும் அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் வணக்கம் என்னுடைய பேர் ஏஜி ராமச்சந்திரன் அரவிந்த் கோஷாலாவுடைய எம்டி இருக்க பிளேஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகில் கெளமங்கலம் அப்படின்ற பகுதியில் வந்து அரவிந்த் நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இங்கே சுமார் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நாங்கள் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியோடைய ரிலேட்டட் வந்து எல்லா தொழில்கள் பண்ணிவிட்டு எல்லா மக்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கோம் அதே மாதிரி வந்து தேசி கவுசு வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபீக்காக வந்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தேசி கவுசில் வந்து எஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்ம ஊரில் கடைக்கு கூட காங்காயம் மும்முலச்சேரி வருகூர் இந்த மாடுடைய வளர்ச்சின்றது பால் மற்ற விவசாயங்களுக்கு தான் ஆகிற தவிர அதிகமான பால் வேணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம குஜராத் மாடுகளுடைய பிரயாணங்கள் தொடங்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துலேருந்து ஒரு ஆறு வருஷமாக நாங்கள் வந்து நாட்டு பசு மாடுகள் தேசி கவுஸ் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டெவலப்மெண்ட் பண்ணுற காரணமே வந்து பாலுக்காக தான் ஏ ஒன் ஏ டூ மில்கன்ற ஒரு ரிலேட்டட் என்னன்றது மக்களுக்கு இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும் ஏ ஒன் மில்கண்ண ஏ டூ மில்கான என்னன்றது இது போல் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டுகளாக நம்ம இந்த அரவிந்த் நகரில் வந்து அரவிந்த் மாடர்ன் ஃபார்ம் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அரவிந்த் கோஷாலா இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ன்றது இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிறது வந்து எல்லா அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆடு மாடு செம்பரி கோழி வான்கோழி நாட்டுக்கோழி கடுக்கு நாற்று வாத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னால் அக்ரி ஃபேமிலி தான் ஆக்சுவலி இந்த அக்ரிக ஃபேமிலியெலாம் வந்து ரிலேட்டட்னால தான் எதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் படிச்சுருக்கோம் நைன்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் விஜய காலேஜ் பெங்களூர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியே உலகத்துக்கு போனால் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு கம்பெனிக்கு போய் வாழ்ந்துருக்கலாம் அது விட்டு நம்ம அக்ரிகல் ஃபேமிலி அப்படின்ற போது அக்ரிகல் ரிலேட்டட் எதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸாக வளர்த்து அதோடைய ப்ராக்டிக்கல் என்னன்றது மக்களுக்கு சொல்லி விற்பனைகள் ட்ரைனிங் ஆர்கானிக் அக்ரிகல்ஸு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு சுமார் வந்து ஒன் ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது இந்த பகுதியில் வந்து பார்த்து கொஞ்சம் நீராவரி வந்து கொ ரொம்ப கம்மி இருக்குது அதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன்ஸு அதில் மார்னிங் கொடுத்துட்ருக்கேன் கவர்மெண்ட்டில் ஐயா நம்மால் வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லா கிராம கிராமங்களுக்கு போய்ட்டு நம்மாழ்வாரோடைய வரோடைய நாங்களும் அவருடைய சிஷர் தான் ஏஜி ராமச்சந்திரன் நம்மளால் ஃபாலோவர்ஸு அந்த மாட்டுடைய சாணத்தை வந்து பிளாக் கோல்டன் சொல்லுவாங்க ஐயா அப்பப்போ இது வந்து நாட்டு பசுமாடுகள் வந்து தங்கம் வந்து கடையில் நாலாயிரம் அஞ்சாயிரம் கடிச்சிருது ஆனால் நாம் மாட்டோடைய சாணத்தை வந்து கோல்ட் பிளாக்னு சொல்லுவாங்க பிளாக் கோல்டன்ட்டு அது வந்து நம்ம இயற்கையாக வந்து வரங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நம்முடைய பசுமை புரட்சிக்காக முன்னேற்றமாக நம்ம நாட்டு மாடுகள் யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய இன்னி இப்போ பார்க்கும்போது வந்து கிர் இருக்குது ஓங்கோல் இருக்குது புங்குனூர் இருக்குது சாகிவாலை இருக்குது தார்பர்க் இருக்குது குதிரை இருக்குது கலத இருக்குது ரெண்டாவது வந்து ஒட்டகம் இருக்குது நாட்டுக்கோழி ரகங்கள் ஒரு பத்து ரகங்கள் இருக்குது வாத்து இருக்குது செம்பறி ஆடு இருக்குது ஆடு இருக்குது இதெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம மாட்டு உடைய பண்ணை நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த மாட்டுக்குள்ளே என்னென்ன ரகங்கள் வந்து இருக்குது அந்த ரகங்களுடைய என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்கும் அந்த பாலுடைய என்ன டென்சிட்டி இருக்கும் அப்படின்றது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க வாங்க கர்நாடகாவோட முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு வந்து நீங்கள் மாடு கொடுத்தது நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த சுவாரஸ்யமான நிகழ்வு எப்படி நான் நடந்துச்சு அது அவருடைய நேட்டிவ் வந்து தாவணகிரி சிக்மங்களூர் சிக்காரிபுரியான்ட்டு அவர் நேட்டிவ் சொந்த ஊர் அப்போது லாஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து அந்த ஊரில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த கிருஷி மேலே அப்படின்னா அந்த அக்ரிகல் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தானந்த அங்கே எனக்கு அஞ்சு லாங்குவேஜ் வருது அப்போ நான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த அந்த இந்த பாக்கு மரங்கள் நிறைய இருக்குது அந்த பாக்கு மரங்களை வந்து அழிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணுறதுக்காக வந்து ஒரு திரு அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து கம்பெனியை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டுருந்தார் இந்த நாட்டு மாட்டுடைய சாணங்களை வந்து என்னென்ன பண்ணலாம் இந்த மரத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் வந்திருந்தார் நம்ம ஃபார்முக்கு அப்போ அவரோட நான் வந்து சில டைம் பேசும்போது இந்த மாதிரி இந்த டேட்டில் இருக்குது வாங்க அப்படின்ட்டு போகும்போது எல்லாம் அதுக்குண்டான டெக்ஸஸ் எல்லாம் இருந்தது ஒரு ஆயிரம் பேர் மக்கள் நிறைய இருந்தாங்க அப்புறம் சொன்னாங்க சிஎம்முடைய கான்செக்ஷன் இப்பா எடியூரப்பாவுடைய கான்செக்ஷன் இது இந்த ஊரில் வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அப்படி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க சரி வணக்கம் வணக்கம் அப்படின்னு நானும் பேசிட்டே இருந்தேன் அப்போ கடைசியில் வந்து அந்த ஊருக்காரங்கால என்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது மாடு வாங்குனாங்க வாங்கும்போது அப்போது நமக்கு மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மூலியமாக வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு ரெண்டு மாடு அனுப்பிச்சோம் அப்புறம் ஒரு ரெண்டு டைம் பேசினேன் நான் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவருடைய பயணங்களில் வந்து மாடுன்றது ரொம்ப அவர் பிடிச்சிருக்க ஒரு விஷயம் நாட்டு பசு மாடும் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் சீமாக இருக்கும்போது அது காவிரி மன அப்படின்னா அந்த காவேரி வீட்லேயே ரெண்டு வச்சுது கௌரி கங்கான்ட்டு ரெண்டு குட்டி பிறந்துச்சு நான் கொடுத்த ரெண்டு மாடு அங்கே இருந்துச்சு எல்லாமே நல்லா பார்த்துட்டு இருந்தா ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டாக ரொம்ப கோமாதாவுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட ஃபே பேசிக்கலி அக்ரிகல் ஃபேமிலினு கேள்விப்பட்டேன் அதில் வந்து அக்ரிகலுக்கு அனிமல்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சிலர் வந்து அப்புறம் வந்து என்ன சிஎமுக்கு கொடுத்தோம் அப்புறம் வந்து சிஎம் குமாரசாமி கொடுத்தோம் ஃபிலிம் ஆக்டர் அர்ஜுனுக்கு கொடுத்தோம் அப்புறம் ஃபிலிம் ஆக்டர் தர்ஷனுக்கு கொடுத்துருக்கோம் நிறைய விஇபிசெல்லாம் வாங்கிருக்குறாங்க அந்த வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஹேபிக்காக வாங்கினாலும் அதனுடைய பயணங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு குக்க கிராமத்துலேயும் நம்ம மாடு கொடுத்துருக்கோம் நம்ம அரவிந்த் கோஷாலாவுடைய சர்வீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் நாட்டு பசு வந்து ரெண்டு லிட்டருக்கு கொடுக்குது மூணு லிட்டருக்கு கொடுக்குது அப்படின்னா அது ஒரு எக்கனாமிக்கலே வந்து பார்க்க மாட்டாங்க காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு மாடு வளர்க்கணுன்னா சாதாரண கிராமப்புறங்களில் வந்து புல் மற்றதெல்லாம் ஃப்ரீயாக கடிச்சாலும் அதை ஒரு நூறு நூற்றம்பது ரூபா இல்லாமல் எக்கனாமிக்கலாக வளர்க்க முடியாது அது ரெண்டாவது வந்து அது உற்பத்தியான பால் வந்து வந்து சரியான விலை கிடையாது ஒரு விவசாயம் வந்து பொண்ணுத்தாரம் நாள் வந்து விவசாயம் பண்ணிவிட்டு மாடு மேய்க்குறேன்னா அவன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தில் இல்லை ரெண்டாவது வந்து செனை பிடிக்கல மாடு வயசாகி போச்சு அன்றதுனால வந்து எந்த வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுற கால் கிடையாது ரெண்டாவது வந்து சரியானபடி வந்து அட்வைசிங் கமிட்டிஸ் வந்து ஒரு சரியான மெடிக்கல் துறையாகட்டும் பால் கொள்முதல் ஆகட்டும் மாடு விற்பனை செய்கிறதுக்கூடிய தரங்கள் பிரிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆகட்டும் நல்ல மாடு எது கெட்ட மாடு எது அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்ணயிக்கிறக்கூடிய ஜட்மெண்ட்டிங் கெப்பாசிட்டிஸ் வந்து யாருக்குமே வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் யார் கொடுக்காமல் போகிறதா இன்றைய வந்து மாடு காங்காய மாடுன்னா ஜல்லிக்கட்டு உமளச்சேரின்னா ஏர் ஓட்டிடும் நல்ல வந்து அள்ளிக்கார் அப்படின்னு சொல்ல நல்லா ஏர் ஓட்டுறோம் அப்படின்ட்டு அந்த கான்செப்டில் போயிட்டு தவிர மாடுடைய பிரயாணங்கள் வந்து முழுசாக யாருக்குமே வந்து புரிஞ்சிக்க முடியல வட்டாரத்துக்குன்னு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து மாட்டு ரகங்கள் இருக்கும் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மா மா மாடுகள் வந்து இருக்கும் இப்போது நம்ம தமிழ்நாட்டு ரக மாடுகள் அழியும் நிலையில் இருக்கும்பொழுது இப்போ வட இந்திய நாட்டு மாடுகள் வரவாலை இதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகாதுங்களா நம்ம இப்போது உமலச்சேரி காங்காயம் பொருகூரு செவலை காரை இந்த மாதிரி வந்து இருபத்தி ரெண்டு வகையான தமிழ்நாட்டில் மாற்று இருக்குது அது எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு இருக்குதுன்னு ஒரு பத்து பதினஞ்சு ரகங்கள் இருக்குது அது வந்து சவுத் ஜூனில் நம்ம வந்து சவுத் ஜூனில் பார்த்தோன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்களா அந்த ஊருக்கு தக்க மாதிரி மாடு இருந்தாலும் அந்த மாடுடைய பிரயணங்கள் வந்து குறைஞ்சி போச்சு அந்த குறைஞ்ச போன காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஓட்டுறது வண்டி ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த மாடு இன்றைக்கி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை டிராக்டர் வந்துடுச்சு ரெண்டாவது வந்து பத்து லிட்டர் பால் வேணும் காரணம் என்னென்னா நம்ம காங்காயத்தில் எடுத்தால் ஆவரேஜ் ஒரு அஞ்சு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு வந்துட்டு இருக்குது நம்ம வந்து காரம் பசு எடுத்தாலும் ரெண்டு லிட்டர் மேலே வராது நம்ம காங்காயத்தில் எடுத்து மூணு நாலு லிட்டர் வந்துட்டு இருக்குது உமிளச்சேரி எடுத்தால் ரெண்டு வந்துட்டு வந்துட்டுருக்கு பொருள் வந்து மாடாக இருக்க தவிர நம்ம எக்கனாமிக்கலில் பால் அதிகமாக வரலாம் அப்படின்றத நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம ஜெர்சியை செப்பலாம் வளர்த்துட்ருக்காங்க அதுக்கு ஆல்டர்னேட்டை வந்து நம்ம வந்து வடநாடு மாடுகள் கொண்டு வர காரணமே வந்து நாட்டு பசுவாக இருக்கணும் தேசிய கவுசுவை இருக்கணும் அது வந்து மனிதர்களுக்கு வந்து நன்மைகளாக செய்ய வேண்டியது இருக்கும் அதோடைய யூரியனு அந்த சாணங்கள் வந்து நிறைய அக்ரிகல்க்கு வந்து ஆர்கானிக் அக்ரிக்கல் இயற்கை வேளாண்மைக்கு ஒ கொடுக்கணும் அதனால தான் இது வந்து நார்த் இண்டியன்ஸ் தேடிட்டு குஜராத்தில் போனால் வந்து கிரு பசுக்கள் பஞ்சாபில் போனால் வந்து ஷாகிவாலா ராஜஸ்தான் ஹரியானா போனால் அப்படி வந்து தார்பர்கர் அண்ட் காங்க்ரேஜ் இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க்கு வந்து நம்ம ஊர் பசுக்களான நாலு மாடங்கு அதிகமாக கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து கிரு பசுக்களை வச்சுருக்க ஆவரேஜ் ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் கொடுக்குற மாடலில் இருக்குது ரெண்டு வேலை சேர்ந்து அது நம்ம தமிழ்நாடு மாலை வந்து பன்னெண்டு லிட்ரு பதினஞ்சு லிட்ரு கொடுக்கறக்கூடிய தனிமைகள் இல்லை காரணம்னா அந்த ஹார்ஜின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மளுடைய காங்காயத்தை எடுத்தாலும் காரம் எடுத்தாலும் செவலை எடுத்தாலும் நல்ல தீவுனை போட்டு வளர்த்தாலும் அதோடைய ஒண்டி மாடன் சொல்லுவாங்க ஏர் மாடன் சொல்லுவாங்க இதெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் ரெண்டு லிட்டர் பால் கொடுக்குறது பெரிய விஷயம் ஆனால் நம்ம தேசிய கவுஸ் அப்படின்றதுனால ஒரு பிராண்டட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் வந்து மில்க் அசோசியேட் அப்படி பூனால் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கனால அந்த ரிசர்ச் சென்டர்ல வந்து நம்ம தமிழ்நாடு மாடு அந்த குஜராத் மாடெல்லாம் வந்து தேசிய மில்க் ரிலேட்டட்ல வந்துடுச்சு ஆனா இப்போ வந்து அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தாக்க அப்ப தமிழக மாடுகளை வந்து நாம வந்து உழவு வேலைகளுக்கு வண்டி இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் வட இந்திய மாடுகளை பாலுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் வரீங்க இல்லைங்களா இதனால வந்து வெளிநாட்டு மாட்டினங்களோட ஆதிக்கம் வந்து கட்டுப்படுத்தும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக போயிடும் இப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பிடிச்சிட்டு இதுவரையில் கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்டேட்டில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மாடு கொடுத்துருக்குறேன் எல்லாமே தேசி கோசு அதில் வந்து கலந்து கொடுத்துருக்கோம் காங்காய் கொடுத்துருக்கோம் முளைச்செடி கொடுத்துருக்கோம் பள்ளிக்கார் கொடுத்துருக்கோம் புங்குனூர் கொடுத்துருக்கோம் வங்கோல் கொடுத்துருக்கேன் அது மேலே கிரு சாகு வேலை கொடுத்துருக்கேன் எல்லாமே தேசி கோசு தான் ஆனால் கண்டிப்பாக வந்து வடநாட்டிலிருந்து வந்த பாலுக்காக தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த பால் எப்போ வந்து அயல் நாடு வந்து எச்ஆப்பி ஜெர்சி கொடுத்து நம்மளால வீணாக்குறாங்களோ அந்த மாடுடைய ஆதிக்கத்தை வந்து ரொம்ப கோ போட்டு படிப்படியாக குறையும் ஒரே வாட்டி குறையாது இப்போ ஒரு கிராமத்தில் வந்து பால் எடுத்துகிட்டு போனால் அந்த இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க நம்ம தேசிய கவுசோடைய பால் இருபது ரூபாய் கொடுத்தா ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது அதனால தெரியும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நூற்றி இருபது ரூபாய் நான் என்னோட ஃபார்மில் நான் விற்றுட்டு இருக்கிறேன் பக்கத்தில் அந்த அண்டே மாநிலத்தில் வந்து பெங்களூரில் வந்து நூற்றம்பது போய்ட்டுருக்கு சென்னை சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போயிட்டுருக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் என்ற கிராமத்தில் நண்பர் ஒருத்தர் ஒருத்தொச்சுருக்கார் செல்வராஜ் அவர் கூட ஆக்சுவல் தஞ்சாவூரில் நூறுரூபாக்கு விற்றுட்டுருக்காங்க மதுரை பக்கத்தில் வந்து நியர் பாத்திமா காலேஜ் பக்கத்தில் ஒருத்தர் வச்சுருக்காரு அவரும் அந்த ராஜபாலத்தில் ஒருத்தர் வச்சுருக்காரு அந்த பாலுடைய ரகங்களுக்கு என்ன ஏ ஒன் ஏ டூன்ட்டு வித்தியாசம் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் பண்ணலாம் ஏன்னா இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கிறக்கூடிய பால் குடிச்சி தான் எல்லாேருமே வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க நம்ம போய் நூறுரூபா சொன்ன இவாரை பைத்துக்காரா அப்படின்னு நம்மளை திட்டுவான் அந்த ஏ ஒன் ஏ டூ மில்க்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச ஆளுங்கள்கிட்ட தான் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும் தெரியாமல் போயிட்டு நம்ம பால் வந்து அமிர்தம் அப்படின்னு சொன்னால வந்து நம்மளை பயத்துக்காராக இருக்குது அதனால வந்து விஷயத்தை முதல்ல வந்து தெரியப்படுத்தணும் இது வந்து குஜராத் மாடு அரவிந்த் இருந்து வாங்கிட்டு வந்திருக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பால் குடிச்சுட்டு இங்கே பாருங்கள் அப்புறம் மேற்கொண்டு நம்ம வந்து இது ப்ரோட்டீன்ஸ் என்ன கண்டெம்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னும் போது அந்த பால் முன்னா குடிச்சி எச்எப் ஜெர்சி பாலுக்கும் நம்மளுடைய பாலுக்கு வந்து வித்தியாசங்கள் நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் நாளே வந்து அந்த மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம்ன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம மண்ணுக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கொண்டு வர மாடை நம்ம மண்ணுக்கு வந்து ஏற்றுக்குதுங்களா நம்ம மண்ணுக்கு ஏற்று வாழ பழகிக்குதுங்களா இப்போது நம்ம பொதுவாக வந்து நமக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு டிஸ்ட்ரிக்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாங்கள் இந்த கர்நாடக எல்லையில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு எல்லையில் இருக்கோம் இதுக்கு பெங்களூர் கிளைமேட்டு ஆவரேஜாக கூலிங்காக தான் இருக்கும் நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற டெம்பரேச்சர் வெள்ளூர் டெம்பரேச்சர் சாயல்குடி மெலச்சென்னல்லூர் புளியங்குடி ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசியில் இருக்கிற டெம்பரேச்சரும் குஜராத்தில் இருக்கிற ஒரு எத் இருபது டிஸ்ட்ரிக்ட் கூட டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டெம்பரேச்சருக்காக வந்து கிளைமேட்டுக்காக வந்து மாறாது காரணம் என்னன்னா இந்த டெம்பரேச்சருக்கு வந்து இந்த அந்த வெயில் அந்த திமில் இருக்கிற மாடு எந்த இடத்துலையுமே வாழக்கூடிய க அந்த கெப்பாசிட்டி இருக்குது ரெண்டாவது அந்த தீவனத்துக்கு ஒத்து வரலாம் அப்படின்ற நம்ம வந்து நீங்கள் கேள்வி வேணும் சரியப்பட கேள்வி வேணால் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை பில்லு கிடைக்கும் அப்புறம் வந்து பருத்தி கொட்டோடைய புண்ணாக்கு கிடைக்கும் ரெண்டாவது நம்ம வேர்க்கடலை புண்ணாக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய மாடு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜிம்மணி இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் எங்கள் கீர்பசுக்கள் நம்ம ஊரில் வரும்போது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த நம்ம ஊர்லேயே நெல் பில்லு ஆரியம் புல்லு இந்த புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுனா ஒரு ஒன் வீக் டூ வீக் கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்சதுனால தான் அப்புறம் தான் நான் ட்ரெயில் பார்த்து ரெண்டாயிரத்து பதினாறுல ட்ரையல் பார்த்து தான் மற்ற மாடை கொண்டு வந்து இப்போது ஒரு டூ லேக்ஸ்க்கு மாடு மேலே கொடுத்துருக்குறேன் ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபைவ் ஸ்டேட்டில் சவுத் ஜூன்னில் அதனால் வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிடும் அந்த சாப்பாடு விஷயத்தில் காம்ப்ரமேஷன் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அது நிச்சயமாக அந்த வேரியேஷன் இருக்குது ஆனால் இப்போ நார்த் இண்டியன் மாடுகள்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிகள் இருக்கும்பொழுது நீங்கள் விரும்பி கிரை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிர் அப்படின்றது வீஸ்வரனுடைய நந்தி தான் கீருடைய ஆர்ஜின் இது மாடு வெயிட்டில் வச்சால தெய்வீக கட்டக்ஷன் நல்ல ஃபாஸ்டிங் வைப்ரேஷன் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் நம்ம மேலே வந்து நம்ம மாடுங்கள் எந்த மாதிரி லவ் பண்ணது லவ் எஃபிக்ஷன் இருக்கோ ரொம்ப பாசமாக பழகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு வந்து உடம்பில் எந்த இடத்துலையும் வந்து கலீஜ் பண்ணிக்கிறது இல்லை சாணத்தை மேலே படுக்கிறது இல்லை சாணம் போட்ட இடத்துல படுக்கிறதில்ல கோமியம் போட்ட இடத்துல இல்லை ஒரு மாதமே நீ தண்ணி விட்டு கழுவலான கூட மாடு வந்து சுல் சுத்தமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து நார்த் இந்தியனில் ஒரு நாலஞ்சு ப்ரீட்ஸ் அதிகமாக இருந்தாலும் பால் அதிகமாக கொடுக்கறக்கூடிய ப்ரீடு ஒன்று ஒன் ஆஃப் தி கீர் அடுத்தது சாகிவோல் அடுத்தது காங்கிரேஜ் அடுத்தது தார் அந்த அதில் தான் நாங்கள் கிரு சூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சூழ்நிலைகள் சுற்றுச்சூழலைகள் நம்மளுடைய கிளைமேட்ஸு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கிளைமேட்ஸ் கூட எல்லா அஞ்சு ஸ்டேட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரே நம்ம தமிழ்நாடு மட்டும் பேஸ் பண்ண பிஸ்னஸ் பண்ணல கர்நாடகா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா தெலுங்கானா ஆந்திரா இந்த அஞ்சு ஸ்டேட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால எல்லா குளோபல்லவுஸாக பார்த்து கிளைமேட் பார்த்து தான் குஜராத்தில் வந்து ஒரு கோசலை வச்சுருக்கோம் அங்கே ஒரு நானூறு மாடு இருக்குது அங்கேருந்து இங்கே கொண்டு பர்மெண்ட் போட்டுட்டு கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒசூர் பக்கத்தில் கிளமங்கலம் பகுதியில் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் வரவங்களுக்கு ஒரு டூ டேஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த ட்ரைனிங்கில் வந்து வேளாண்மை துறை அந்த மாதிரி பண்ணணும் மாடு உடைய பயணங்கள் என்ன மாடு வளர்த்த இவங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அந்த பால் எங்கே விற்கணும் நெய் எங்கே விற்கணுன்றதெல்லாம் மொத்தமாக விவ விவரமாக சொல்லி தான் அனுப்புகிறோம் சரிங்கண்ணா இப்போ வந்து நம்ம இந்த நார்த் இந்தியன் பிரீடு மாடுக்கும் நம்ம அர்ச் ஜெர்சி மாடுகள் இருக்குது இல்லைங்களா அந்த மாடுகளுக்கும் அந்த சினைப்பிடிக்கக்கூடிய தன்மை எப்படின்னா இருக்குது எது வந்து சீக்கிரம் சினைப்பிடிக்க தன்மை அதிகமாக இருக்குது ரெண்டுத்துக்கும் நார்த் இந்தியன் பிரில் வந்து செனை பிடிக்கிறதுன்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது காரணம் வந்து நாங்கள் வந்து இன்சுமேஷன் டியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை புல்லு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இயற்கையாக கிராஸிங் புல் பத்து மாடு மாடு வச்சுருக்குறேன் சாகிவால் வச்சுருக்குறான்னா அந்த இனத்துக்கு சேர்ந்த ஒரு புல் வச்சுக்கோங்க அப்படின்றோம் அது மாதிரி பிரச்சனைகள் வராது இப்போது ஹெச்எஃப் ஜெர்சியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ ஒரு புல் இருக்கோ அதனுடைய இன்ஃபுமேஷன் எடுத்து தான் டாக்டர் போடுறாங்க அதுலேயும் ப்ராப்ளம் பேஸ் பண்ணல இல்லை பாஸ் ப்ராப்ளம்னா இன்ஜெக்ஷன் மூலயமா போடக்கூடாது புல் கிராஸிங் வெரி பெட்டர் இயற்கை முறையில் காளைகளோடைய நம்பருக்கும் செய்யும் போது அது வீரியமாக இருக்கும் ஆமாம் வீரியமாக இருக்கும் அது கிராசிங்க்கு எந்த காரணம் கொண்டு வந்து ஃபைலர் ஆகாது கலப்புக்கு வந்து கலப்புன்ற பேச்சே இருக்காது இருக்கக்கூடாது வந்து ஒரு மாடு வந்து சினை பிடிச்சிருச்சு இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கன்று வந்து போட்டால் தான் வந்து பண்ணை வந்து லாபகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடு ஈனுவது என்பது சாத்தியமாக கண்டிப்பாக வந்து இப்போது தேசிய கவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடலாக ரெண்டு வருஷக்கால் வந்துடும் காங்காய் உம்பளாச்சரி இதெல்லாம் செவலாக இதெல்லாம் காரம்பசு மூணு வருஷத்து தான் வரும் அந்த மாதிரி இந்த நார்த் இந்தியன் பிரீட்ஸ் வந்து பிறந்தது நின்று மூணாவது வருஷத்துல மெஜூரிட்டி ஆகும் அப்போ மூணாவது வருஷமாக மெஜூரிட்டியாக நாலாவது வருஷமாக தான் குட்டி போடும் அந்த குட்டி போட்ட ஆன் டேட் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா ஒன்பது மாதத்தில் குட்டி போட்டுரும் ஒம்பது மாதத்தில் குட்டி போடுச்சுன்னா திருப்பி இன்னொரு ஒம்பது மாதத்தில் குட்டி போடுறேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு காரணம் என்னென்னா ஒரு குட்டி போட்டு பின்னால் இந்த பசுக்குளம் வந்து அஞ்சு மாதம் வந்து சனிக்கு வராது வந்தாலும் உடுக்கூடாது அந்த பால் கறந்து சாப்பிடுங்க குட்டி கொடுங்க கீழே இருக்கிற குட்டி நல்லா வளரட்டும் மாடை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பால் கறந்துட்டு இருந்தால் அது வந்து இயற்கையாக வளர்ந்துச்சுன்னா ஃபைவ் மந்த்த் கழித்து வந்து ஹீட்டுக்கு வரும் அப்போ ஃபைவ் மந்த் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம புல் கிராஸ் பண்ணும்போது அஞ்சு மாதம் பால் கறந்துருக்கலாம் இன்னொரு அஞ்சு மாதம் வந்து பால் கறந்துக்கலாம் கிராஸ் பண்ணி பிறகு அப்போ ஆக மொத்தத்தில் குட்டி போட்டு பின்னால் பத்து மாதம் வந்து பால் கறக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு டேட் டூ வந்து ஒரு நாலு மாதம் வந்து இட இடைவெளி விடணும் காரணம் தான் வயிற்றில் இருக்கிற குட்டி டெவலப்மெண்ட் ஆகணும் இப்படி இருந்தால் தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்து அடுத்த குட்டி போடும்போது மாடு எழுத்திருக்கும் குட்டி எழுத்தாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பதினாலு மாசத்துக்கு பதினஞ்சு மாசத்துக்கு ஒரு குட்டி பார்க்கலாம் அப்போ அதான் பதினஞ்சு பதினாலு மாசம் வரைக்கும் ஒரு குட்டிகள் வந்து நான் பார்க்குறேன் சரியான முறையா முறை ஆனால் இப்ப வந்து ஒரு மாடு வந்து செனையாக இருக்குது அதை எப்படி பராமரிக்கணும் இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துல தான் தீவனம்லாம் கம்மியாக கம்மியா கொடுங்க அந்த அப்போ தான் வந்து கண்ணுக்குட்டி பெருக்காது தலை பெருக்காது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஏழு எட்டு மாதத்துல தான் வந்து உடல் வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அதிகம் தீனி கொடுங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து எதை நம்புறது ஏன்னா சாமானிய மக்கள் நிறைய இருக்காங்க இந்த பொழுப்பத்துக்கு காரணம் வந்து நிறைய வந்து ராங் டைரக்ஷன்ஸ் அந்த ராங் டைரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாடு சென பிடிச்சிச்சின்னா அந்த கரு உள்ளே வந்து எக் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அன்னைக்கு நின்று அது ஊட்டச்சத்து இருந்தால் தான் குட்டி டெவலப்மெண்ட் ஆகும் அதனால் வந்து இன்றைக்கி டேட்டு போட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி போட்டால் அது குட்டி போட் வரலேயும் வந்து நிறையா வந்து கொடுக்கலன்னா கூட டைம் டேபிள் போட்டுக்கணும் மூணாவது மாதத்தில் எவ்வளோ கொடுக்கணும் நாலாவது மாதத்தில் எவ்வளோ கொடுக்கணும் அஞ்சாவது மாதத்தில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் நான் சொல்கிறேன் அந்த டைம் டேபிள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நீ முல்லா குட்டி போ சென்னையாகும் ஆகும்போது குட்டி போ நிறைய தீவனம் போடாதீங்க ஏழட்டு மாதத்துல தீவனம் போடுங்கன்றதெல்லாம் ராங் டைரெக்ஷன் அப்படிலாம் பண்ணக்கூடாது டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் கா அன்னைக்கு கிராஸ் போன நேர்ந்து குட்டி போடுற வரையிலையும் அது டைம் டேபிள் பக்காவாக கண்டிப்பாக போட்டால் தாயும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வயிற்றில் வளர்க குட்டியும் நல்லாயிருக்கும் பாலும் நான் எதிர்பார்க்குற பால் கண்டிப்பாக வரும் ஆனால் இப்போ அந்த டைம் டேபிள்னு சொன்னீங்க இல்லைங்களா இப்போ ஒரு மாசத்துல இருந்து ஒரு ஐந்து மாதம் எத்தனை எத்தனை மாதங்களா பிரிக்கிறீங்க அந்த டைம் டேபிள் த்ரீ டிவிஷன் ஏ ஏபிசி சி அப்படின்ட்டு ஏபிசி பி சி ஏ என்ன பி என்ன சி என்ன ஏன்றது இன்னைக்கு கிராஸ் பண்ணிட்டு த்ரீ மந்த் ஓ த்ரீ மந்த் த்ரீ மந்த் செனப் கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்றது செக் பண்ணணும் ஆமாம் த்ரீ மந்த்துக்கு முன்னால் வந்து கை விடுறதோ எந்த டாக்டர் கையால் சொல்ல முடியாது ஆச்சுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எமரி அப்படின்றது எக் வச்சாதான் இது கன்ஃபார்மானு சொல்லலாம் இயற்கையாக வந்து ஒரு புல்லில் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரீ மந்த்து வரலையும் எந்த காரத்துக்கு கொண்டு கை போடக்கூடாது முட்டை உடைஞ்சிரும் உள்ள கர்ப்ப அந்த மூணு மாதத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து க்ராஸ் ஆகிருக்கா கன்ஃபார்மாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இதுக்கு இது பிட்வீன் ஒரு ஃபுட்டு அந்த த்ரீ டு சிக்ஸ் மந்த்து ஒரு ஃபுட்டு சிக்ஸ் டு எயிட் லாஸ்ட் டைம் பிட்வீன் டைம் வரலையும் குட்டி போடுற வரலையும் ஒரு ஃபுட்டு அதுதான் ஏபிசி அப்படின்ட்டு டைம் டேபிள் கொடுத்துரும் இந்த ஏபிசியில் வந்து இந்த மூன்று பிரிவில் வந்து எந்த சமயத்தில் வந்து நல்ல அதிக சத்துள்ள தீவனங்கள்லாம் நம்ம கொடுக்கலாம் நம்ம சிக்ஸ் மந்த்து ஆரம்பிக்கிறோம் மந்த்தெலாம் நம்ம அதிக சத்துள்ள தீவனங்கள் என்னென்ன தீவனங்கள்லாம் நம்ம கொடுக்கலாம் காலையில் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் கிளீனிங் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து முப்பது கிலோ வந்து பச்சை தீவனம் ட்ரை காஸ்ட் மிக்சிங்கை கொடுக்கலாம் அடர் தீவனம் வந்து ஒரு நாலு கிலோ கொடுக்கலாம் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி லிட்டர் கொடுக்கலாம் அடர் தீவனம் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து மாட்டுத்தீவனம் கிடைக்கிது முறுக்கு தீவனம் கிடைக்குது நிறைய மினரல்ஸ் பவுடர்ஸ் எல்லாம் கிடைக்குது நாங்கள் வரும்போது வந்து ஃப்ராட்டிக்கெல்லாம் நம்ம கிராமப்புறங்களில் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் ஃபீட் தயார் பண்ணிக்கங்கன்ட்டு ஃபார்மல கையில் கொடுத்துட்றேன் அதே மாதிரி வந்து தீவனங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ திடு அந்த டைம் டேபிள் கொடுத்துட்றேன் அது வந்து ஏற்றங்கள் தாழ்வுகள் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தாலும் அந்த ஃபீட் காஸ்ட்டுடைய விவசாயிக்கு வந்து ஒத்துழைக்கணும் ஒத்துழைப்பு தான் பார்க்கணும் ஏன்னா காஸ்ட் அதிகமாக நம்ம சொல்லிவிட்டு நாங்கள் போட்ட தீவனத்துக்கு நம்ம வந்துருக்கிற லாபத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடக்கூடாது கண்டிப்பாக நிச்சயமானே ஆனால் இப்போ வந்து ஒரு மாடு வந்து கண்ணு போடுது அது கண்ணு போட்டவுடனே சில மாடுகள் வந்து எழுந்திருக்க மாட்டேங்குது படுத்தபடி நின்றுது அதற்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி வந்து கால்சியம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க உடம்புல சுண்ணாம்பு சத்து இல்லைன்னு வாங்க அங்கேதான் நம்மளுங்கிற நே நிறைய தப்பு பண்ணுறாங்க மாடை நாலு கன்று குட்டி இது இதுவரையும் கறந்துகிட்டே இருப்பாங்க பால் அதுதான் சொல்கிறேன் நான் ஃபோர் மந்த்து கேப் போடணும் ஒரு குட்டி போட்டு பின்னால் பால் கறந்து அடுத்த குட்டிக்கு வயிற்றில் வளர்க்கிற குட்டி வந்து ஃபோர் மந்த்து கேப் விடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு மாதம் கேப் விடணும் அந்த நாலு மந்த் கேப்பில் வந்து நீங்கள் பாலும் நிப்பாட்டணும் பால் வந்து கறக்கக்கூடாது அதுக்குதான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேல்சிய கேல்சியம் டிப்ரிஷியன் அல்லவா கீழே உழுந்துட்டு கை காலை இல்லாமல் இருந்து சத்தெல்லாம் போயிட்டு மாடு சில நேரத்தில் டெத்தாக கண்டிஷனில் வந்து கோமஸ்ட் போயிடும் அதனால் வந்து மாடு வந்து கரெக்டாக வந்து கிராஸ் பண்ணி பிறகு கரெக்டாக அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து கிராஸ் பண்ணி டேட்னு பிடிச்சி டேட் குறிச்சிட்டு அஞ்சு மாதத்துக்கு மேலே பாலும் கறக்கக்கூடாது அந்த உடைய குட்டியை விடக்கூடாது இப்போ குட்டிகளுக்கு வந்து பிறந்த கொன்றுக்கு வந்து என்னென்ன தீவனம் கொடுக்கலாம் ஆரம்ப கட்ட தீவனம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் வந்து தாயோடைய பால் தான் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தாயோட பால் தான் கொடுக்கும் பால் தான் சென்ட்ரலில் நம்ம வந்து அடர்த்தீவனம் கொஞ்சம் பழகலாம் அம்மாவுக்கு என்ன கொடுக்குறோமோ அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தா பழகணும் இந்த பச்சை தீவனம் போடும்போது அது முன்னாலேயே கொஞ்சம் போட்டால் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கு இருக்கு நாம் வந்து சாப்பிடலாமா வேண்டாம்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பிறகு வந்து அதே புல் வந்து தாயோட பக்கத்தில் கட்டினா புல் சாப்பிட ஆரம்பிச்சிரும் அடர்த்திவனை சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ கன்றுகளுக்கு வந்து அந்த குடற்புழு நீக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த குடற்புழுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதற்கான அறிகுறிகள் என்ன ஒரு ஒரு கன்று வந்து குடற்புழுவால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது என்னென்ன அறிகுறியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதற்கு ஏதேனும் எளிய தீர்வு ஏதாவது இருக்கா நீங்கள் நீங்கள் வந்து குட்டி வந்து பொறுக்கு நின்று வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் வரையில் எந்த டீவார்மிங் கொடுக்கக்கூடாது தொண்ணூறு நாள் நைன்டி டேஸ் அந்த பால் வந்து சீம பால்ன்னு சொல்லுவாங்க அந்த பால் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் குடல் பூ நீக்க வந்துச்சுன்னா குட்டி டெவலப்மெண்ட் ஆகாது அந்த சாப்பிட்றக்கூடிய எல்லா பாலும் அந்த பிராங்கியம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மினரல்ஸ் எல்லாமே அந்த புழு சாப்பிட்டுட்டு போயிடும் அப்போது வந்து கண் குட்டியை வந்து வளர்ச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஒயத்தில் பூச்சி இருக்கன்ட்டு அதே மாதிரி மோஷன் போகும்போது வந்து ஒரே வாட்டி தாராளமாக போகாது கட்டாய் 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 வரும் மோஷன் போகும்போது ஸ்மெல் வரும் இது அறிகுறிகள் பார்த்துட்டு நம்ம எளிய முறையில் வந்து ஆமணக்கு எண்ணெய் ஒரு ஃபைவ் எம்எல் எடுத்து சுடு தண்ணியில் ஊற்றிட்டாலே வந்து ஆகிடுது அது கரெக்டாக திருப்பி மூணு மாதத்துக்கு தேவை கிடையாது அதுக்கு மேலே வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நாங்கள்லாம் கொடுக்குறதுக்கு வந்து இயற்கை வந்து ஆமணக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் எம்எல் கொடுத்துட்றோம் நல்லதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு நான் சொல்லி தான் ட்ரெயில் பாருங்கன்னு இருக்காங்க அந்த ஆமனுக்கு என்னை கொடுத்தது நல்ல வந்து குடல் பூக்கு நீட் ஆயிருக்கு அந்த குடல் புழுன்றது அந்த டெவலப்மெண்ட் குறைஞ்சிரும் அப்போ புரிஞ்சிக்கலாம் ஆனால் இப்போ கன்றுக்கு வந்து தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த டிவாமிங் வேலையை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அந்த பிறகு எத்தனை நாளுக்கு அழிச்சு திரும்ப நம்ம டிவாமிங் பண்ணணும் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் பண்ண போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண போதும் கண்டிப்பாக மாடு காவட்டும் இப்போ சென்னை டைமில் வேண்டாம் சென்னை இல்லாமல் டைமில் வந்து சிக்ஸ் மந்த் வந்து கண்ணுக்குட்டியாகட்டும் மாடுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து டிவார்மிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இப்போ வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு சத்தான சரிவிகித உணவு வந்து அதை கொடுக்கணுன்னாக்கா நம்ம எந்த அளவில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாக்கா அந்த மாட்டினோட உடல் ஆரோக்கியமாக இருக்குமா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜ் வந்து மினரல்ஸ் வந்து எயிட்டீன் கேலோரியஸ் அந்த எயிட்டீன் கிலோரியஸ்க்குண்டானது ஊட்டச்சத்து வந்து மூணு கிலோ அந்த எயிட்டீன் கலோரியஸ் ஃபில் பண்ணிட்டாலே மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அந்த எயிட்டீன் கிலோ எந்த இதுல கிடைக்கிறதுனா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து அடர் தீவனம் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கேஜி வந்து புல் தீவனம் தண்ணி ஆனால் இன்னொன்று வந்து அந்த பால் கறக்குற மாடு பால் பால் கறக்கும்பொழுது வந்து ஒரு மாட்டோட பால் வந்து அதிகரிக்க முடியுமா ஏன்னா நிறைய பேர் வந்து பத்து லிட்டர் பால் கறக்குற மாட்டு பால் எப்படி பதினாலு லிட்டர் ஆகுது அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி போடும்போது வந்து நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்குது அது இப்படி பத்து லிட்டரு கறக்கக்கூடிய மாடு பதினாலு லிட்டர் கறக்க வைக்க முடியும் அதற்கு எதுவும் மருந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படி யூஸ் பண்ண மாடுகளுக்கு எதுவும் பாதிப்பு வரும் கண்டிப்பாக இப்போ நல்ல ஒரு அருமையான கே கேள்வி நண்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் வந்து ஒரு தென்னை ஏலி எட்டினா பத்து காய் இருந்துச்சுன்னா எல்லா காயிலும் வந்து ஒரு ஒரு லிட்டர் இருக்காது ஒரு ஒன்றில் வந்து எண்பது எம்எல் இருக்கும் ஒன்றத்தில் நூறு எம்எல் இருக்கும் ஒன்றத்தில் எழுவத்தஞ்சி எம்எல் இருக்கும் அந்த மாதிரி தான் மாடுடைய வெரைட்டிஸ் மேலே டிஃப்ரெண்ட்டு அந்த ஒரு பத்து லீட்ருக்கு கறக்குறக்கூடிய மாடு பதினஞ்சு லிட்ரு கறக்கு வைக்க முடியும் காரணம் வந்து கெமிக்கலுடைய டேப்லெட்ஸு எமர்கோல் ஃபைவ் இன்ஜெக்ஷன் போட்டாலே வந்து பால் நிறைய வரும் ஆனால் லைஃப் டைம் குறைஞ்சிடும் அதனால் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இயற்கையாக என்ன கடிக்குதோ அது வச்சு சந்தோஷப்படுனே தவிர பூஸ்ட் பண்ணியோ மாடு வந்து பத்து கிலோ கொடுக்குற இடத்துல இருபது கிலோ கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அது உடம்பில் போயிட்டு இரநூறு டைம் அந்த பிளட் ரொட்டேட் ஆனால் தான் நம்ம பத்து லிட்டர் பால் கறக்க முடியும் நம்ம இரு பசுகளும் நாட்டு பசுகளும் எல்லா பசுக்களும் வந்து அந்த திமிழ் மேலே இருக்கிற சூரிய நாடி சந்திர நாடின்னு சொல்லுவாங்க அந்த உடைய கிருணங்கள் உளுந்து தான் அந்த ஏ டு மில்க்கு ரிலேட்டட் சேஞ்ச் ஆகுது அந்த ரிலேட்டட் சேஞ்ச் ஆகும்போது அந்த பிளடுடைய இம்யூனிட்டி வந்து டூ ஹண்ட்ரட் டைம் பாடியில் வந்து சர்க்குலேஷன் ஆகும் அப்போ பத்து லிட்ரு என்ன கிடைக்குதோ பன்னெண்டு லீட்ரு கிடைக்கு என்ன கிடைக்குதோ அது வச்சு சந்தோஷப்படுனே தவிர அது நம்ம பூஸ்டர் போட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் நிறைய இருக்குது போடுறாங்க இந்த சந்தையில் மாடு விற்கிறவங்கள நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு தான் அந்த மடி இவ்வளோ பேரும் காமிப்பாங்க அதெல்லாம் நாட் குட் கூடாது அது மாடு லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் இருக்காது ரொம்ப சீக்கிரமாக அழிஞ்சிடும் செத்துடும் ஆனால் இப்படி அம்மா அந்த மாதிரி மருந்துகள் அந்த செயற்கையை ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்துகளை உபயோகிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய பாலை குடிக்கிறது மூலமாக ஏதேனும் மனித மனிதர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாக அந்த பால் குடித்தாலே மனிதனை வந்து ஆம்பளைன்றது மலட்டுத்தானே வர்றதுக்கு காரணமே அந்த பால் தான் ஒரு ஆம்பளை இல்லடனையான்றது பொண்டாட்டி டேவஸ் கொடுத்து ஓடி போச்சுடா அப்படி இப்படின்றது அந்த பால் குடிச்சுதான் நம்மளுடைய இளைஞர்களுக்கு கெடுற கெடுத்துறாங்க காரணம் தான் அந்த பாலுடைய இருக்கிறது வந்து அமிலங்கள் வந்து எல்லாமே வந்து மனிதனுடைய கால்சியம் டிப்ரிஷன்ஸ் பண்ணுறது தான் அந்த எல்லாமே அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கெமிக்கல் ரீதியாக போகும்போது அந்த மாடு சாப்பிட்டு அந்த மாடு இந்த ஒர்கிற பாலை நாம் சாப்பிட்டு நம்மளுடைய ரத்தத்தில் கலக்கும்போது அதோடைய ஆர்ஜின்ஸ் எல்லாம் போயிட்டு நம்மளுடைய ஒயிட் செல்ஸ் எல்லாம் வந்து சாகடிச்சிடுது நம்ம ஒயிட் செல்ஸ் எப்போ சாகடிக்கிறது நம்ம வந்து மலட்டுத்தனமாக ஆயிடுறோம் இதுதான் ஒரு ஆனால் இப்போ நம்ம ஒரு நல்ல மாடு தேர்வு செய்யணும் இப்போ நீங்கள் ஒரு மாடு வாங்க போகிறீங்கன்னு வச்சிக்கிங்க என்ன மாதிரியான தகுதிகள்லாம் அந்த மாடுக்கு இருந்தா நீங்க வாங்குவீங்க என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அந்த மாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து குபேர சுழின்னு பாப்போம் உடம்பு மேல இருக்கும் லக்ஷ்மி சுழியன்றது ரத்தில இருக்கும் இது ரெண்டு சுளிதான் மைனா வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு மனிதனை கோடீஸ்வரம் ஆக்குறது பிச்ச்கராக்குறது இந்த ரெண்டு சுழி இருக்கிற மாடுதான் இதுல வந்து பெரிய வந்து ஆகாத சுழியெல்லாம் நிறைய இருக்கு அந்த மாடெல்லாம் தயவு செஞ்சு எங்க நீங்க மாடு வாங்குனாலும் அந்த சுழி சாஸ்திரம் பார்த்துட்டு வாங்குங்க அப்புறம் வந்து மேல் கொண்டு பார்க்கும்போது நடைய பார்த்து கால் காலோடைய வாக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கா பார்க்கணும் ரெண்டாவது வந்து உடம்பில் வந்து வேறு எங்கே இடத்துல வந்து கட்டிகள் இருக்கா பார்க்கணும் இந்த மூட்டு பக்கத்துலலாம் நிறைய கட்டிகளை வந்து கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டு வரும் அது சீர் மாடலில் அப்புறம் வந்து இந்த பின்னால் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து டைல் வந்து ரொம்ப லந்தாக இருக்கிற பார்க்கணும் இந்த ஷார்ட்டாக இருக்கிறதுல இந்த ஹெச்எஃப் ஜெர்சியில் வரும் லாங்காக இருக்கிறத தேசி கவுஸ் அது பார்க்கணும் இந்த பால் கறக்கிறக்கூடிய கூடிய மடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்புலையும் நல்ல தரமாக வந்து ஒரே லெவலில் இருக்கா நாலு காம்புலையும் நல்ல பால் வந்துட்டு இருக்கா ஆனால் பார்க்கணும் ரெண்டாவது வந்து வாயில் வச்சுட்டு பல்லு பார்க்கணும் நாலு பல்லா ஆறு பல்லா எட்டு பல்லா கடையான்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து நம்ம ஒரு மாடு வாங்கிறதுக்கு போகும்போது ஐ பாயிறதுக்கு வருது நம்ம மேலே உழுது அப்படின்னா நம்ம தான் வந்து புதுவாக அதுக்கு அது உணர்வு வேறு நம்ம பழகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நாளுக்கு வந்து வெள்ளங்கெல்லாம் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நைஸாக பண்ணி நம்ம ஒரு பேரை வச்சு லக்ஷ்மி கௌர கங்கா அப்படின்ட்டு வச்சுட்டு கூப்பிட்டு பழகி பழகணும் இது எந்த அம்சங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மாடு வாங்கணும் அப்படி வாங்கிட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா நீ எங்கே வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் சார் இது உங்களை நம்பிட்டு தான் நான் மாடு வாங்கிட்டு போய்ட்டுருக்குறேன் இது நாளைக்கு ஏதாச்சும் எங்கிட்ட வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம் கொஞ்சம் செட் ஆகலைன்னா வேறு மாடு கொடுக்கணும் இல்லை என்னோடய பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு தான் வாங்கிட்டு போகணும் அது சந்தையில் நீ மாடு வாங்கினானா அவர் யாரோ நீ யாரோ இப்போ நான் அரவிந்த் கோஷாலெலாம் வச்சுருக்கிறேன் அந்த கேரண்டி நான் கொடுத்துட்டு இருக்கனால தான் இந்த கொஷின் நான் ரேஸ் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் பிடிச்ச பார்ப்பா இல்லை கொண்டாந்து கொடுப்பேன் வேறு கொடுக்குறேன் அப்படியே அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இப்போ சுழிகள் சொல்லியிருந்தீங்க சிலர் வந்து நாங்கள் வந்து பால் தானே கறக்க போகிறோம் எங்களுக்கு என்ன சுழிகள் இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க சுழிகள் வந்து ஒரு மாட்டினுடைய தரத்தை எப்படி தீர்மானிக்குது அது எவ்வளவு முக்கியம் நம்ம வந்து மாடு தான் வளர்க்குறோம் பால் தான் கறக்குறோம் அப்படின்றதுனால ஒரு மனிதன் வந்து தாய் வயிற்றுல பொறுக்கும்போது போது அம்மனத்தோட தான் பொறுக்கிறான் அவனுக்கு எதுக்கு நம்ம பேண்ட்டு எல்லாம் போட்டு அழகு பார்க்குறோம் கட்டிங் பண்ணுறோம் டெய்லி ஷேவிங் பண்ணுறோம் குங்குமம் வச்சுக்கிறோம் இதெல்லாம் மனிதன தோற்றங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்துக்கு ஒரு ஃபாஸ்டிங் வைப்ரேஷன் இருக்கிறது வந்து நம்மளுடைய கடவுளை வந்து முந்நூற்ற கடவுள் வந்து ஒரு கோமாதாவில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கிபி இன்னைக்காலில் சொல்லலை ஆண்டுகளாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக லட்சக்கணக்காண்டுகளாக கிரேதா குருதா துவாப்ரிகத்தின் வந்து கோமாத்தாவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுரபி அப்படின்றது தான் ஒரு கலியுகத்துக்கு வந்திருக்கு முத முதல்ல மாடு அந்த சுரபிண்டதோட ஆர்ஜின் தான் எல்லா மாடும் வந்திருக்கும் அந்த சுரபியுடைய ஆர்ஜினில் வந்து கடிக்கிற கூடிய ரெண்டே ரெண்டு நட்சத்திர சுழி குபேர சொல்லி லக்ஷ்மி சுழி கூப்பிடுவாங்க கிராமங்களில் அந்த ரெண்டு சுழிக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் வந்து க்ரிய ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ராம்நாப் டிஸ்டிக்டில் போனால் ஒரு சொல்லுவாங்க வெள்ளூரில் போனால் சொல்லுவாங்க நம்ம சென்னையில் போனால் சொன்னாங்க வார்த்தைகள் ப்ரவன்சேஷன் சேஞ்ச் ஆகுத தவிர மாட்டுடைய சுழிகள் வந்து இந்த ரெண்டு தான் அந்த ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டு வைப்ரேஷன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த வீட்டுடைய வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா மாடு ரொம்ப நல்லது எனக்கு இப்போ ஒத்துழைப்பு கொடுத்துப்பா மாடு நல்லா நான் நூறுரூபா சம்பாரித்தேன் அப்படின்ட்டு வாயில் வந்து வார்த்தைகள் வரும் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி ஏதோ நான் சொல்லி சாசனம் பார்க்கல நான் மாடி க மாடு கட்டுக்கிறேன் அப்படின்னு அது யுவர் செல்ஃபிஷ் நாங்கள் சொல்கிறதுக்கே வரதில்லை காம்ப்ரமைஷனே கிடையாது வணக்க நண்பரே நீ உன்னுடைய ஆதிக்கம் நடுக்கட்டும் அப்படின்னு விட்டுற தவிர அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை நல்ல ஒரு ஃபேமிலியாக நம்மக்கிட்ட அணுகும் போது சார் ஒரு இருபது வருஷமாக நீங்கள் இந்த ட்ராவல் இருக்கீங்க மாட்டுடைய அனுபவம் இருக்குது நீங்கள் என்ன சார் அட்வைஸ் பண்ணுறீங்களா நான் இந்த ரெண்டு சொல்லி தான் எல்லாேருக்கும் வந்து கம் கன்ஃபார்மாக வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இருந்தால் வாங்கிங்கன்னு சொல்லுவேன் வேற இருக்குந்தால் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்லேயும் கூடாது நீங்கள் நல்லா ஆகாது அப்படின்னு சொன்னேன் நான் அவர் என்ன கேட்டாரனா ரூபாய் கொடுத்துட்டு நான் மாடு வாங்கினோம் வந்தேன் இப்போ எடுத்துகிட்டு போய் கா வந்துக்கொண்டு வெட்டுக்கு தான் கொடுக்கணும் முப்பதாயிரம் கொடுக்குறது இல்லைண்ணா நீ வெட்டுக்கு கொடுக்காதே அந்த மாடு வந்து ஏதாச்சும் கோஷாலெல்லாம் விட்றியான்னு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னேன் அவர் இருந்துக்கிட்டு நாலு வருஷத்துக்குள்ள ரெண்டு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி யாரோ ஒரு ஜோசிக்கிற போய் சொன்னாங்க முதல்ல அவங்க வீட்டில் வந்து மாடை மாற்றியான் அப்போ ரெண்டு டைம் ஆக்சிடென்ட் ஆன பின்னால் தான் அந்த மாடுடைய லட்சணங்கள் சரியில்லைன்றது மாடை வந்து மாற்றிருக்கிறேன் அப்போது மறுபடியும் ஒரு மூணாவது வருஷம் என்னை கூப்பிட்டாங்க ஏன்னா நான் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லா நல்லாச்சு எங்கள் ஊர் ஆயிர் சொன்னேன் அதான் சொன்னான் செங்கலம் ஊதுனதான் தீர்த்து மையம் சும்பளை கொடுத்த தீர்த்தம் கிடையாது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனை சொன்னேன் நீ ஏத்துக்கல ஏதோ ஒரு ஆயிர் சொல்லுறது ஏற்றுருக்கேன் இப்போ அது நல்லாட்டு அட்வைஸ் பண்ணுவேன் மாடு வளர்ப்புகள் வந்து பரவலாக பலர் மத்தியில் வந்து பின்பற்றப்படுது முன்னெல்லாம் வந்து மேய்ச்சல் முறையில் நமது முன்னோர்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை கட்டுப்படுத்தி நம்ம ஒரு பண்ணையில் கொண்டு வந்து அடைக்கும் பொழுது அந்த மாட்டினுக்கும் அந்த ஃபீல் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபீல் மாறுபடாதுங்களா இல்லை கண்டிப்பாக வந்து தேசிய கோசாகட்டும் எந்த மாடாகட்டும் நீ நானாகட்டும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம டி டிவிட்டமின் கடிக்கணும் அந்த சூரியனால் தான் அந்த டி டிவிட்டமின் கடிக்குது இந்த டிவிட்மென் இல்லைன்னா இன்றைக்கி டேப்லெட்ஸ் முறையில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க யோகா எல்லாம் பண்ணுறாங்க அதனால் வந்து பிரயோஜனம் இல்லை நம்ம கம்பல்சரி வெளியே கூப்பிட்டு போய் மேய்க்கிறதுக்கு வச இடங்கள் இல்லைன்னா கூட காலையில் ரெண்டு அவர் சாயந்தரம் ரெண்டு அவர் வந்து வெயில் கட்டுங்கன்னு நான் சொல்கிறோம் வசதிகள் இருந்துச்சுன்னா ஆறு மணி ஆரம் வந்து நீங்கள் வந்து வெளியில் கட்டி மேய்ச்சிட்டு வாங்க கவ எல்லா மாடும் வந்து மேய்ஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சமீபத்தில் கூட வந்து மாடுகளுக்கு வந்து சிணைப்பிடிக்காத தன்மை வந்துலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கால்நடை பராமரிப்பு துறைக்கு வந்திருக்கு அந்த சிணைப்பிடிக்காத தன்மைக்கு ஏதேனும் காரணம் என்னவா காரணங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியிடக்கூடிய இது வந்து யூரியா டிஓபி போடுறாங்க பச்சை ஆகட்டும் வெள்ளச்சோளம் ஆகட்டும் மொக்காச்சோளம் ஆகட்டும் இன்னைக்கு யூரியா டிஓபி போட்டு போட்டு விட்டு ஃபாய்ஜன் பண்ணி விட்டாங்க அதோடைய தீவனை சாப்பிடும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஃபாய்ஜன் அப்படியே போயிட்டு அந்த கர்ப்பப்பையோட வந்து தனமையை வந்து குறைஞ்சிருது அதுக்கு வந்து இப்போது புதுசாக லேட்டஸ்ட்டாக சிஎஃப்சி அப்படின்ட்டு ஒரு பவுட்ரு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு கம்பெனி ரொம்ப நல்லா அருமையாக பண்ணிகிட்ருக்கு பயோஃபிட் கம்பெனி நினைக்கிறேன் அது சிஎஃப்சி நல்லா கொடுத்துட்ருக்காங்க அது நிறைய இடத்துல நானும் சொல்லுங்கள் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அரச பட்டை வந்து வாயினு வந்து இடித்து வெள்ளைப்பூண்டு சீரகம் மூணுமே நல்லா இடித்து பனைக்கலை கண்டு பனை வெள்ளம் இது இதில் நல்லா அரைச்சி ஒரு நாளெல்லாம் ஊற வச்சு மாட்டுக்கு வந்து நாலு லீட்ரு கொடுத்தாலே கட்டாயமாக சென பிடிக்கும் இது வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைத்தியம் எவ்வளவு நாள் வரைக்கும் கொடுக்கணும் டூ டேஸ் கொடுத்த போடும் ரெண்டு நாள் கொடுத்தா ரெண்டு நாள் கொடுத்தா போடும் பருவம் வரதுக்கு முன்னாடி பருவம் வந்து பருவம் வரது வரல அன்றதுனால கொடுக்கலாம் பருவத்துக்கு வந்து செனை போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு நிற்கலை அப்படின்றதுனால இந்த டூ டேஸ் வந்து ஒரு நாலு நாலு லிட்ரு ஒரு அஞ்சு ஆறு லிட்ரு கொடுத்த போதும் மாடு விரும்பி சாப்பிடும் நல்லா விரும்பி சாப்பிடும் மலர்ட்டு வந்துவிடும் அந்த கண் பார்வையில் அப்படியே ஃபோக்கஸாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஒரு அரச மரவுடைய ப பட்டை வந்து ரொம்ப அற்புதமான இருக்கும் ஆனால் இப்போ இந்த தீவனங்களை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது இன்றைக்கும் கிராமத்தில் வந்து பண்ணை தொடங்குறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே மாடுகள் வச்சுருந்தாலும் சரி அந்த அடர் தீவன முறைகளை நம்ம எப்படி கொடுக்கணும் ஏன் அது வந்து அந்த திடம் திடப்பொருளாக நம்ம கொடுக்கணும் நம்ம இன்றைக்கி அடர் தீவனை வந்து நம் முன்னோர்கள் வந்து நம்ம அப்பாவை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா யாருமே வந்து அடர் தீவனை போட்டு மாடை வளர்க்கல இதான் உண்மை காரணம் வந்து இயற்கையே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு இயற்கையாக கஷ்டப்பட்டு இருந்தது காலையில் சாயந்தரம் வந்து வெயில் காட்டில் ஏரி கரோரம் எல்லாத்தில் மேய்ஞ்சிட்டு வந்துச்சு இன்றைக்கி கொடுக்கறக்கூடிய தீவனங்களில் வந்து எல்லாமே யூரியா டிஏபி பொட்டாசியம் மேக்னீஷியம் எல்லாம் கெமிக்கல் ஃபுட்டு போட்டு என்னமே செத்தெல்லாம் போயிடுச்சு அந்த சத்து இல்லைனால தான் தீவனத்துக்கு நம்ம இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்ம கிராமத்தில் இருக்க கேழ்வரகு பவுட்ரு மொக்காச்சோளவு பவுட்ரு கம்பு இது மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் கிலோ ஒரு கடலை புண்ணாக்கு ஒரு ஆஃப் கிலோ தாதுப்புக்கள் இந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆஃப் கிலோ இதெல்லாம் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிலோ கொடுக்கலாம் தப்பில் அது எப்படி ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஆனால் எங்கள் ஊரில் எதுவுமே கிடைக்காது உடலுக்கு கடலை புண்ணாக்கு தான் கிடைக்குதுன்ட்டு ஒருத்தர் கால் பண்ணார் கடலை புண்ணாக்கே நீங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து வந்து ஊற வச்சு கொடுக்காதியா அது தண்ணியாக கொடுக்காத அது அப்படியே சும்மா தண்ணி போட்டுட்டு ஒரு கொடுக்குறக்கு முன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம வந்து நல்லா ஒரு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு கொடுக்குறோம் தனியாக மாதிரி வச்சு அது யூஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கு அடர்த்தியுன்னு எப்பவுமே தண்ணியில் வந்து தனியாக கொடுக்கக்கூடாது கைக்கு கலந்தால் அப்படியே உருண்டை மாதிரி கடிக்கணும் உருண்டை மாதிரி தான் அது மாடு வந்து சத்தாக சாப்பிடும் அந்த இருக்கிற மினரல்ஸு சத்துக்கள் கலந்து அது கண்டிப்பாக அது கடிக்கும் இப்போது மாடு வளர்க்கிறது கூட ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா கிடையாது எங்கள் எல்லாேருக்குமே இப்போ எல்லோரும் பழகிட்டாங்க கண்டிப்பாக ஆனால் அந்த பால் விற்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து அதற்கான பிரச்சனைகளுக்கு என்ன தான் தீர்வு ஏன்னா வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை வைத்ததோ அதே விலை தான் இன்றைக்கும் பாலுடைய விலை ஏற்படுது இது இந்த பாலை பற்றி இந்த பால் வியாபாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலை தான் என்ன இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டாலும் சரி நம்ம மாடு வளர்க்குறக்கூடிய விவசாயங்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு கோப்ரேஷன்ஸில் இல்லை காரணம் வந்து விவசாயிக்கு வந்து சரியானபடி தீவனம் கொடுக்குறது சரியான ரேட்டில் வந்து எம்ஆர்பிக்குலாம் கொடுக்கல ஆயரூபா தீவனம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அது ஒரு காஸ்ட் அதிகமாக போயிடுச்சு பால் வந்து நம்மள்கிட்ட வாங்கிட்டு அதில் கோவா பவுடர்லாம் எடுத்துகிட்டு அவங்க பாக்கெட்டு விற்று நிறைய கம்பெனிங்களை வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாலாம் விற்கிறான் ஆனால் விவசாயத்துடைய கஷ்டங்கள் என்ட்டு யாருக்குமே புரியாமல் புதிர் மாதிரி இருக்கிறான காரணம் மாட்டுடைய விலவாசி இன்றைக்கி என்ன மாட்டு விலவாசியோட மாடு மேய்க்கிறவோட கூலி என்ன மாடு சாப்பிட்றக்கூடிய தீவனங்களென்னா மூணு கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்து லிட்டரு மாடு பால் கொடுக்குதுன்னா நம்ம கையில் இந்த முந்நூறுரூபா லாஸ் தவிர லாபம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம மாடு வளர்க்கலன்னா ஊர் உலகத்துக்கெல்லாம் பால் சப்ளை பண்ண முடியாது அதனால் வந்து நிறைய ஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிவிட்டு பாக்கெட் பால் பண்ணுறது அவ்வளோதான் தெரியும் பவுட்ரு நெய் பால்கோவ் ஐஸ்கிரீமு எல்லா ப்ராடெக்டும் பண்ணுறாங்க நம்ம ஆள் வந்து நல்ல புத்திசாலி இருந்தால் கிராமங்களில் வந்து அன்னைக்கு வந்து மோர் விற்றுட்டாங்க தயிர் வித்துட்டு இருந்தாங்க நெய் விற்றுட்டாங்க இன்னைக்கு யாருமே வந்து ஏன் அதெல்லாம் பண்ணல ஏன் வந்து பால் விற்கினான்னு ஆசைப்படுறாரு ஐநூறு லிட்டரு கிடைக்குதுன்னா அவன் ஐநூறு லிட்டருக்கு கிடைக்குது மார்க்கெட்டில் இருந்தால் தான் அவனுக்கு வந்து விற்று நம்மள்கிட்ட காசு கொடுக்கணும் நீ பை ப்ராடெக்ட் பண்ணுங்க என்ன நெய் சாப்பிட்ற ஆள் ஊரில் இல்லையா மோர் சாப்பிட்ற ஆள் ஊரில் இல்லையா மோர் தயிர் சாப்பிட்ற ஆள் ஊரில் இல்லையா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஆள் இல்லையா இந்த பால்லையே வந்து நூற்றி எட்டு ப்ராடக்ட் பண்ணலாங்க எனக்கு பால்கோவை வந்து சாதாரணமாக கிராமங்கள்லேயே வந்து பாக்கெட் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் பால்கோவை வந்து நூ ஐம்பது ரூபா இரு இருபது ரூபா முப்பது ரூபா விற்றுட்டு போய்ட்ருங்க பை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க ஏன் பால் வைக்கல கவர்மெண்ட் எனக்கு காசு கொடுக்கல அவன் அப்படி இவன் அப்படின்னு குறை விட நம்மளுடைய குறைகள் வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அது பாருங்கள் அந்த பை ப்ராடக்ட்டு பண்ணணுன்னு என்னென்ன பண்ணுன்ட்டு சில ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் கால் பண்ணுங்க நான் அதனுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறேன் பயிட்டு போயிட்டு பை ப்ராடக்ட் பண்ணிட்டுவாங்க வாங்க எல்லா கிராமங்களையும் வந்து ஒரு சாதாரணமாக இன்றைக்கி சென்னையை எடுத்துகிட்டா ஐம்பது லட்சம் பேக்கரிஸ் இருக்குது ஐம்பது லட்சம் பேக்கரிலேயே வந்து ஒரு பேக்கரியில் வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு இருந்து முப்பது கிலோ பால்கோவை யூஸ் பண்ணுறாங்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கிலோ பால் கோவ அடிக்கணுன்னா மூன்றரை லிட்டரு வந்து நம்ம பால் காய்ச்சினா தான் பால் கோவை வரும் அந்த மாதிரி பை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணுறதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு நம்மளால் யாருமே வந்து ரெடி இல்லை இப்போ நான் கோசாலே வச்சிருக்கேன் நை பண்ணுறேன் தயிர் பண்ணுறேன் மோர் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்டு நான் பை ப்ராடக்ட் போயிட்டுருக்கு பால் நம்பிகிட்டே நம்ம வந்து வாழணும் அப்படின்றது இல்லை மாடு வளர்க்குறது அப்படின்னு ஆகிப்போச்சு அதில் என்னென்ன பை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல ட்ரைனிங் வேணும் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வழிகள் வந்து நான் சொல்லித்தரேன் கரெண்ட்டி பண்ணுங்கள் இருபது ரூபா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் விற்கிறான்னு அவனுக்கு அவ்வளோதான் தெரியும் அந்த பாலை வாங்கிட்டு டீ கடை வச்சுருக்கிறான் வந்து ஒரு லிட்டர் பாலில் வந்து கரெக்டாக ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் நாம ஏன் சம்பாதிக்கிறதில்ல நம்ம ஊரில் பால் கறந்துட்டு ரோட்டில் இருக்கிற டீ கடைக்காரங்க எடுத்துகிட்டு போய் ரூபா கொடுக்குறோம் அவன் ஒரு லிட்டர் பால் ஆயிரரூபா டீ விற்றுருவாள்ல அவன் அவனுக்கு என்ன மைண்டு அப்படின்றது நம்ம விவசாயங்களை வந்து யோசனை பண்ணிவிட்டு பை ப்ராடக்ட் பண்ணுறதுக்குண்டான வழிபாடுகள் தேடணும் தேடினால் கண்டிப்பாக நம்ம விவசாயம் வந்து ஜெயிச்சிருவா இது நிச்சயமாக நான் வந்து எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் பை ப்ராடக்ட் பண்ணுங்க நான் ஹெல்ப் ஏற்படுறேன் ஆனால் இப்போ வந்து ஒரு பாலினுடைய அடர்த்தி வந்து நிறைய வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது இப்போ பாலினுடைய அடர்த்தி கம்மியாக வருது எஸ்என்எஃப் ஃபேட்லாம் கம்மியாக வருது அப்படின்றாங்க அதற்கான காரணம் என்னவா இருக்கும் காரணம் வந்து எஸ்என்எஃப் கம்மியாவது இன்னைக்கு கால்சியம் ஆகுது சாப்பிடக்கூடிய ஊட்டு சத்தியில் வந்து அதை பிரச்சனை மாடுக்கு என்ன சத்தி இருந்தோ அதுதான் உரும் மாட்டுக்குடிய கொடுக்கறக்கூடிய தீவனங்கள் என்ன இருக்கோ அதுதான் எஸ்என்எஃப் க்ரியேட் ஆகும் அதனால வந்து நம்ம அடர் தீவனமோ பச்சை தீனமோ காஞ்ச பில்லோ அது ஸ்டெமினா வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ வந்து கண்டிப்பாக வருமே நம்ம கிரிமாடலாம் எயிட் பாயிண்ட் எயிட் வருது ஆனால் இப்போ வந்து பால் விலை வந்து அரசு வந்து நிர்ணயிக்குதுன்னு அந்த அரசு வந்து எதன் அடிப்படையில் வந்து அந்த பால் விலையை நிர்ணயிக்குது ஏன்னா நமக்கு புது புரியாத புதிராக இருக்குது விலை ஏறின விலை ஏறினபடியே தான் இருக்குது குறைஞ்ச பாடலில் ஆனால் பால்களை குறைஞ்சாலும் தீவன விலை குறையும் அது சரியபடி வந்து கிராமங்களில் வந்து விவசாய சங்கத்துக்களோட பிரதிநிதிகள் வந்து கமிட்டு இல்லை அந்த ஒரு கமிட்டி போட்டு நம்ம கிராமங்களில் ஒரு மாடு இவ்வளோ விலைக்கு வாங்குறோம் நம்ம பால் இவ்வளோ தயார் பண்ணுறதுக்கு இவ்வளவு வந்து கால்குலேஷன் பண்ணி அரசாங்கத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு வந்த விவசாயங்களுடைய பிரதிநிதிகள் யாருக்கும் முன்னுக்கு வராது காரணம் தான் அரசாங்கம் மட்டும் என்ன செய்யும் அங்கே அந்த ஊரில் அவ்வளோதான் சரி போட ரெண்டு ரெண்டு ரூபாய் சேர்த்து கொடுறான்ட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட்டுடைய வளர்ச்சிக்கோ ஒரு பேருக்காகவோ அந்த ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் சேர்த்து தராங்களே தவிர சரியானபடி வந்து விவசாயிங்களுக்கு உண்டான மானியத்தை கொடுக்கறதுக்கோ அந்த தீவன மானியமோ விவசாயங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாடுடைய சப்ஸிடியோ யாருமே வந்து நம்ம கிராமப்புறங்களில் வந்து விவசாய பிரதிநிதிகள் வந்து எந்த கமிட்டி போட்டு ப்ராஜெக்ட் வந்து எந்த கா பால்துறை மினிஸ்டராவட்டும் அக்ரிகல் மினிஸ்டராவட்டும் எந்த ஒரு சிஎமுக்கு வந்து யாருமே இதுவரையும் சப்மிட் பண்ணலை கண்டிப்பாக சப்மிட் பண்ணியிருந்தால் ஒரு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் நிர்ணயித்து அந்த ஐஏஎஸ் மூலிமா வந்து இந்த கிராமங்களில் இந்த மாடு விலையுழு இந்த பால் விலையுழு இது உண்மையா போய் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் தப்புனா தான் அந்த அவங்க வந்து ஏதோ சட்டசபிலையோ அதோட பேசி ஆமாம் கஷ்டத்தை இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம பால் இருபது ரூபாய்க்கே வாங்கிட்டு இருக்குமே அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒன்னாங் க்ளாஸில் படிச்சுட்டு நம்மளுக்கு வந்து பயம் படுறேன்னு தெரியாது ஏப்பார் ஆப்பிள் தான் எனக்கு தெரியும் ஒரு ஒன்னாங் கிளாஸில் புயம் பற்றியோ ஒரு மெமரி பற்றியோ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் புரியுதுன்ட்டு தெரியாது இப்போ நான் ஒரு விவசாய ஃபேமிலி ஏர் ஓட்டி வா பழகின ஃபேமிலி மாடு வாழ்த்துட்டு இருக்கிறேன் என்னையே வந்து ஏர்பேன் ஓட்டுறான முடியுமா வராது அதனால் வந்து ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மினிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிற விவசாய பிரதிநிதிகள் அந்த விவசாய கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அட்வைஸ் கமிட்டி எடுத்து இல்லை லோக்கல் ஆவின் இருக்குது மற்ற க கம்பெனிஸ் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிமென்ஸ்ன்றது ஒரு அறிக்கையன்றது கொடுக்கணும் நான் இப்போது வந்து ஒரு எம்ஆர்பி வந்து ஒரு பொருளுக்கு வந்து இந்த செல்லை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படி நிர்ணயிக்கணும்னா அதுக்கு ஐஓசியில் வந்து என்ன பண்ணுறேன் இன்டர் பொருள் எக்கனாமிக் டிரான்ஸ்போர்ட்டிங் மேனுஃபேக்சர்ட் இதெல்லாம் சேர்த்து தான் அவன் வந்து எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறான் அந்த மாதிரி நம்ம மாட்டுடைய பாலுக்கு இதுவரையில அதுவுமே வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலையே அதனால தான் அந்த இருபது ரூபாயில் முப்பது ரூபாயில் ஓடிட்டுருக்கு இல்லை வளர்ச்சி ஆன பின்னால் என்ன ஆகுது அப்படின்னு அப்படியே யாருமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கு அது நம்ம கஷ்டங்கள் மாடுடைய ரேட்டு பாலுடைய திறமை இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கிறது நம்ம டிமேண்ட் பண்ண கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணி கொடுக்குறாங்க என்றைக்கும் ஒரு கம்பெனி அக்குவா பின் கண்ணிலி இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தண்ணி எடுத்துட்டு நமக்கே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றுட்டு போகிறானா நம்ம கஷ்டப்பட்டு மாடு முதலீடு போட்டு மாடு தீனை போட்டு இரும்பு பகுதி இல்லாமல் ஒரு விவசாயி வந்து வெயில் மலையில் நினைஞ்சு பால் எடுத்துகிட்டு போய் டெய்ரி கொடுத்தா இருபது ரூபா கொடுக்குறதுன்றது ரொம்ப வந்து அது ஏற்றிக்காமல் ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு சரியானபடி வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் அது பற்றி விளக்கு கொடுக்குறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி வந்து போராடுறதுக்கு எல்லோரும் முன்னே வாங்க நானும் வர போராடுவோம் விலையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஆனால் இது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் இருந்து வேறு என்னென்ன சேவைகள்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு மக்களுக்கு இப்போது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்து ட்ரைனிங் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து இப்போது முழுசாக வந்து தேசிய கவுசில் வந்துருக்கோம் முதல்ல வந்து நான் எங்களுடைய சேவைகளை வந்து ரோட்டில் போகக்கூடிய நாட்டு பசுகளாகட்டும் எந்த பசுகளாகட்டும் கேரளா போகிற அந்த ரிஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு மாடுகள் வந்து வெட்டுறதுக்கு அனுப்புகிறதில்ல ரெண்டாவது இந்த என்னுடைய பஞ்சாயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பஞ்சாயத்தில் எங்கேயுமே மாட்டு ஏறிச்சி விற்கக்கூடாது வெட்டக்கூடாது இதுதான் எங்களுடைய இன்ஸ்டெக்ஷனு சாப்பிட்றவங்க எங்கே சாப்பிட்டுட்டு போட்டோம் நம்ம ஏன்னா அஹிம்சா பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம் நிறைய வந்து ஒரு வண்டியில் பத்து பாடு பிடிக்கிதானே ஐம்பது மாடு ஏற்றுறாங்க கண்டிப்பாக அவங்களெல்லாம் வந்து கலாட்டை பண்ணிவிட்டு மாடு எடுத்துகிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ரெண்டு லோடு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிடுறோம் நிறைய விவசாயங்கள வந்து எனக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மாடு வந்து அடிப்பட்டு மா அறுக்கிறது கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு வந்து கருத்தரங்கம் வந்து நடுத்துட்டு இருக்குது எவரி சண்டே ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஒரு ரெவன்யூ வில்லேஜில் நடத்துகிறேன் நான் மாடுடைய பயணங்கள் என்ன உங்கள் அப்பா அம்மா வயசான பின்னால் நீங்கள் அப்படி பண்ணிடுறீங்களா இந்த மாடு கொண்டு என்னென்ன தனிமைகள் இருக்குது மாடுக்கூடிய என்ன டென்சிட்டி அன்றது எல்லாமே சொல்லி அந்த கருத்தரங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க டாக்டரே எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் நாங்களும் சேர்த்து மேற்கொண்டு இங்கே வர்றவங்களுக்கு வந்து முதல்ல வந்து மாடு உடைய என்ன தெரியாமல் வந்து ஏதோ பிஹெச்டி பண்ணியிருக்க டிகிரி பண்ணியிருக்கான்ன்ட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து முழுசாக வந்து ஒரு மாடு வளர்க்குறக்கூடிய திட்டங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படையில் என்னென்ன வேணும் அக்ரிகல் பண்ணணும் ஷெட் எப்படி பண்ணணும் அதுக்கு மேலே வந்து மாடு வளர்க்குறக்கூடிய என்னென்ன வேணும் அதுக்கு மேலே வந்து நீ சாணம் எடுக்க ரெடி இருக்கணும் கோமியம் ஆளுருக்குற ரெடியாக இருக்கணும் பில்ல இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏதாச்சும் நோய் நொடிய வந்தாலும் நீ வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வா நான் அட்வைஸ் பண்ணி கொடுக்குறான்ட்டு ஒரு ரெண்டு நாள் இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு கிடலில் கொடுத்து நல்ல ஒரு அருமையான ஒரு பண்ணையாளர் என்ற ஒரு பேர் கொடுத்து விளையாண்டுட்டுருக்கேன் நிச்சயமாக நான் உங்களை சந்தித்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலுமே நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிண்ணே தேங்க் யூ